Alhamdulillahi Rabbil Alamin Wassalatu wassalamu ala Sayyidina Muhammadin Ashrafil Mursalin Wa ala alihi wa ashabihi wa azwajihi wa ahli baytihi ajma'in amma ba'd Anbukuriya sakodrargale Allahuvin nalliyargale Jnanavalitholargale Inraya khutba prasangam thanda கருத்துக்களை தத்துவங்களை இன்னும் ஒரு முறை மீட்டி பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்கள் மத்தியிலே நான் எழுந்திருக்கின்றேன். அதற்கு முதல் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். அதாவது நம்மில் அநேகமானவர்களுக்கு திருக்குர்ஆன் ஓதத் தெரியாது. போது வளர்ந்து வருகின்ற சிறுவர்களுக்கு பெரும்பாலானவர்களுக்கு திருக்குர்ஆன் ஆகுவது தெரியும். வயது முதிர்ந்தவர்களில் வயது சென்றவர்களில் பெரும்பாலானவர்களுக்கு திருக்குர்ஆன் ஓதத் தெரியாமல் இருக்கிறது. இவர்கள் திருக்குர்ஆனை ஓதக்கூடாது. ஏனெனில் இன்று சுமார் 12.5 மணி அளவில் நான் பள்ளி வாயிலுக்குள் நுழைந்தேன். ஒரு சகோதரர், வயது முதிர்ந்த ஒரு சகோதரர் யாசின் ஓதிக்கொண்டிருக்கிறார். அவர் மனப்பாடமாகத்தான் ஓதிக்கொண்டிருக்கிறார். நானும் போன நேரம் அவரும் மொழிந்த ஒரு வசனம் என்னுடைய கவனத்தை திருப்பியது. யாசின் சூராவிலே வஹுவல் ஹல்லாக்குல் அலீம் என்று ஒரு இடம் வரும். யாசின் ஓதம் தெரிந்தவர்களுக்கு தெரியும், வஹுவல் ஹல்லாக்குல் அலீம் என்று ஒரு இடம் வருகிறது. அந்த மனுஷன், அந்த சகோதரர் வஹுவல் ஹல்லாக்குல் அலீம் என்று ஓதினார். மேல நொக்கத்தாவ வச்சா ஹே, அந்த நொக்கத்தாவை எடுத்துவிட்டால் ஹே. குர்ஆனில் இருக்கிறது வஹுவல் ஹல்லாக்குல் அலீம், அல்லாஹ்வாகிறவன் சர்வ சிருஷ்டிகளையும் படைக்கக்கூடியவனாகவும் யாவற்றையும் அறிந்தவனாகவும் இருக்கிறான் என்பது அதனுடைய அர்த்தம். ஹே வச்சு ஓதினால் இந்த அர்த்தம் வரும். அந்த நொக்கத்தா இல்லாமல் வஹுவல் ஹல்லாக்குல் அலீம் என்று ஓதினால் அல்லாஹ்வாகிறவன் சிதைப்பவன், யாவையும் அறிந்தவன், சிதைப்பவன், நாசுவன், அம்பட்டன் என்ற அர்த்தம் அதற்கு வரும். எவ்வளவு பாவமான காரியம் பார்த்தீர்களா? ஷைத்தானுக்கு அல்லது ஃபிரௌனுக்கு சொல்லிவிட்டாலும் பரவாயில்லை, சிறைப்பான், அம்பட்டன், நாசுவன் என்று அல்லாஹு தஆலாவை பற்றி சொல்லும் போது வஹுவல் ஹல்லாக்குல் அலீம் என்றால் யாவற்றையும் அறிந்தவனும் சிறைப்பவனுமாக இருக்கிறான் என்ற கருத்து வந்துவிடுகிறது. காரணம் என்ன? அந்த மனுஷன் ஓரத்தால் நான் நினைக்கிறேன் ஒரு 60 வருடங்களுக்கு முன்னால் யாசினை பாடமாக்கியிருப்பார். அவர் சின்ன பிள்ளையாக இருந்த காலத்திலே குர்ஆன் மதரசாவிலே ஓடியிருப்பார். அவருக்கு மறந்துவிட்டது அல்லது அவர் தவறுதலாக பாடமாக்கிக் கொண்டாரோ என்னவோ தெரியவில்லை. இனி மிச்சம் பிழை தொழுகையில் இதை நீங்கள் ஓதுகின்ற நேரத்தில் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகின்ற பொழுது, யாசின் சூரா சூரத்துல் ஃபாத்திஹா இல்லை, அது தொழுகையில் ஓத வேண்டிய அவசியம் இல்லை. அது சாதாரணமாக ஓதும் போது இப்படி ஓதினால் அவருடைய கருத்து வித்தியாசப்படுகிறது, பாவமும் கிடைக்கிறது. ஆனால் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுகிறீர்களே, அல்ஹம்து சூரத்து, இதில் எங்காவது ஓர் இடத்தில் ஒரு புள்ளியில் வித்தியாசம் ஏற்படுமானால், ஒரு நுக்குத்தாவில் வித்தியாசம் ஏற்பட்டால் பாவம் மட்டுமல்ல அந்த தொழுகையே பாத்திலாகி விடுகிறது. உதாரணமாக வைத்துக் கொள்வோம்,
அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்று ஓதினான் என்று வச்சுக்குவோம். இப்படி ஓத வேணும். அல் ஹம்து அல் ஹம்து ஹே நுக்தா இல்லாத ஹே அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரப்பில் ஆலமீனாகிய அல்லாஹ்வுக்கு சர்வ புகழும் உரித்தாகட்டும் என்று அர்த்தம் வரும். அல்ஹம்துலில்லாஹி என்றால் ஹம்து என்று சொன்னால் எரிந்து கொண்டிருக்கக்கூடிய நெருப்பு அணைந்து போவது என்ற அர்த்தம் வரும். எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பு அணைந்து போவதாகிறது அல்லாஹ்வுக்காயிருக்கும் என்ற அர்த்தம் வந்துவிடும். அர்த்தமும் பிழை, அதே நேரம் தொழுகையும் பாத்திலாகிவிடுகிறது. அது மட்டுமல்ல, அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் இய்யாக நஅபுது இய்யாக, இந்த ஏக்கு என்னிருக்கும் சுக்குனரிக்கும் ஷத்திரிக்கும் இய்யாக ஏக்கு ஷத்திரிக்கு. அப்போ சொல்லும் போது மொழியும் போது இய்யாக என்றுதான் மொழிய வேணும். அந்த ஷத்த விட்டு இய்யாக நஅபுது என்றால், இய்யாக என்றால் சூரியனுக்கு பெயர், இய்யாக என்றால் சூரியன், இய்யாக நஅபுது சூரியனை நாங்கள் வணங்குகிறோம் என்ற அர்த்தம் வந்துவிடும். எதனால் இந்த பாரிய வித்தியாசம் ஏற்படுகிறது? ஒரு ஷத்தை விடுவதினால் கருத்தில் பாரிய வித்தியாசம். எந்த அளவுக்கு பாரிய வித்தியாசம்? குஃப்ரை ஏற்படுத்தக்கூடிய கருத்தை விளங்கி அர்த்தத்தை புரிந்து ஒருவன் அவ்வாறு ஓதினால் அவன் காவிராகவே ஆகிவிடுவான். அந்த அளவுக்கு பாரிய தாக்கங்கள் ஏற்படுகின்றன. எனவே திருக்குர்ஆனை உங்களுக்கு அழகாக ஓதத் தெரிந்தால் ஓதுங்கள், இல்லாவிட்டால் நீங்கள் ஓத வேண்டாம். திருக்குர்ஆனை ஓதுகின்ற ஒருவனுக்கு ஒரு ஹர்ஃபுக்கு பத்து நன்மை என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கேட்டுக்கொண்டிருப்பவனுக்கும் அதே நன்மை கிடைக்கும் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் நினைத்துவிடக் கூடாது, குர்ஆனை ஓதினால்தான் கூடுதலான நன்மை கிடைக்கும், ஓதுவதை கேட்டுக்கொண்டிருந்தால் நன்மை குறைய கிடைக்கும் என்று நினைத்துவிடக்கூடாது. ஓதுகின்றவருக்கு ஆயிரம் நன்மை என்றால் கேட்டுக்கொண்டிருப்பவருக்கும் ஆயிரம் நன்மைதான். ஓதுகின்றவருக்கு ஒரு லட்சம் என்றால் கேட்டுக்கொண்டிருப்பவருக்கும் ஒரு லட்சம் தான் நிச்சயமாக கிடைக்கும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அலிஃப் லாம் மீம் என்பதை நான் ஒரு ஹர்ஃப் என்று சொல்ல மாட்டேன். அலிஃபுன் ஹர்ஃபுன் வலாமுன் ஹர்ஃபுன் வமீமுன் ஹர்ஃபுன். அலிஃப் ஒரு ஹர்ஃப், லாம் ஒரு ஹர்ஃப், மீம் ஒரு ஹர்ஃப். ஆகவே ஒன்றுக்கு பத்து வீதம், இந்த மூன்றுக்கும் முப்பது ஓதுகின்றவருக்கும் கிடைக்கும், கேட்டுக்கொண்டிருப்பவருக்கும் கிடைக்கும், இதில் சந்தேகமே இல்லை. ஆகையினால் கூடுதலான நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்று தவறுதலாக நீங்கள் குர்ஆனை ஓதாதீர்கள். ரொப்ப காரின் இல் குர்ஆனி வல் குர்ஆனு எல் அனு, நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். குர்ஆனை எத்தனையோ பேர் ஓதுகிறார்கள், குர்ஆன் அவர்களை லானத்து செய்கிறது என்று சொன்னார்கள். குர்ஆனை ஓதினா குர்ஆன் என்ன செய்யணும்? அவருக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டும், அவருக்காக அந்த குர்ஆன் பரிந்துரைக்க வேண்டும், சிபாரிசு செய்ய வேண்டும். ஆனால் குர்ஆனை எத்தனையோ பேர்கள் ஓதுகிறார்கள், குர்ஆன் அவர்களை லானத்து செய்கிறது என்றார்களே, காரணம் என்ன? சரியான மொழித்தல் இல்லாமல் குர்ஆனை ஓதுகிறது. எனக்கு தெரியும், உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன், இந்த கடவுளிய வெள்ளிக்கிழமையில திங்கக்கிழமையில பாத்தியா ஓதுறதுக்கு யாசின் ஓதுறதுக்கு ஒரு ஆலிம் சாஹிபையோ ஒரு முஹாஜின் சாஹிபையோ ஒரு லெப்ப சாஹிபையோ இந்த கடக்கார முதலாளி சொல்றான். ஆறு சொல்லுவான், பஹாதி சொல்ல மாட்டான். சின்ன பஞ்சமாதுக்காரன் சொல்லுவான்,
பாபியுடைய கருத்து அவன் கடையில யாசின் ஓயினாலும் சரி மூட்டை யாசினாலும் சரி அதுல பறக்கத்தில்லை என்ற கருத்து. சுண்ணத்துவ ஜமாத்தையுடையவர்கள் தங்களுடைய வீட்டில் தங்களுடைய வியாபார ஸ்தலத்தில் யாசினை ஓதினால் அல்லது வேற சில குறிப்பிட்ட சூரத்துக்களை ஓதினால் பறக்கத்து உண்டாகும் என்பதற்காக ஓடுகிறார்கள். அதுக்காக ஒரு லெப்டே சொல்றார், ஒரு மௌலவியை சொல்றார். இந்த மௌலவி ஒரு வெள்ளிக்கிழமை பாரம் எடுத்திருப்பான் 50 கடை. மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலேயே ஓய் முடிக்க வேணும். நம்ம என்ன செய்யணும்? நான் ஒரு ஊர்ல ஒரு ஆளை பார்த்திருக்கிறேன், பேரு சொல்ல விரும்பல. அவர் வந்தாரு ஒரு ஆரின்சாதான் கணக்கார முதலாளி வாங்க ஹசரத் என்று சொன்னான். அவர் வந்து கதிரையில உட்கார்ந்தாரு. உட்கார்ந்து அவர் அந்த கதிரையில வேறத்தால ஒரு நிமிஷம் இல்லை ஓடுறாரு. அதுக்கிடையில யாசின் ஓடியிருக்கிறார். இப்ப நான் கேட்டுக்கிட்டு தான் நின்றன். நான் மௌலவி என்று அவருக்கு தெரியாது. எப்படித்தான் ஒரு நிமிஷத்துல யாசின் ஓதலாமா சகோதரர்களே? சொல்லுங்க பாப்போம். யாசின் ஓதுறதுக்கு 7 நிமிஷம் வேணும். சரி, ஒரு அளவு சுருக்கி அந்த வேகமாக ஓடினாலும் 5 நிமிடம் அவசியம் தேவைதான். 1 நிமிஷத்தில் ஓதினாரு. காரணம் என்ன? அவர் மகரிபுக்கு இஷாக்கடையில் 50 கடையில் ஓதணும். அதுக்காக வேண்டி அவசரமாக ஓதினார். ஓதுறவனுக்கும் பாவம், ஓத வைக்கிற முதலாளிக்கும் பாவம். நீங்க அவங்ககிட்ட சொல்லிடணும், தம்பி நான் 5 ரூபா தானே தார யாசின் ஓடுறதுக்கு, நான் போகணுமெண்ட 15 ரூபா தாரன் அல்லது 25 ரூபாய் தாரன், நீ 4 கடையில் ஓதுற நேரத்தை எடுத்து இந்த யாசினை நீங்க ஓடுங்க என்று சொன்னால்தான் ஓத வைக்கிற உங்களுக்கும் இந்த லாபம் கிடைக்கும். இல்லாவிட்டால் அவருடைய பாவத்தில் நீங்களும் பங்காளியாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டு போய்விடும். எனவே சகோதரர்களே, குர்ஆன் ஓதுற விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். குர்ஆன் ஓதுற விருப்பமா? ஓதிக்க தெரியவில்லையா? குல் ஹுவல்லாஹ் சூரத்தை பாடமாக்கிக்குங்கள். குல் ஹுவல்லாஹ் சூரத்து குர்ஆனா இல்லையா? குர்ஆன். ஆக சின்ன சூரத் குல் ஹுவல்லாஹ் வஹத், அல்லாஹு ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃவன் அஹத். 5 ஆயத்து இதை பாடமாக்கிங்க நல்லா இல்லையா? இதை விட சின்ன சூரத் இருக்கு. என்ன சூரத்து? கட்டிக்காரங்கள் வேண்டாம், நீங்க முன்னுக்கிருக்கிறாக்கள் எல்லாரும். இன்னா ஆத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக்க வன்ஹர் இன்ன ஷானிஅக ஹுவல் அப்தர். 3 ஆயத்து தான், அதுல 5 ஆயத்து இருக்கு, இதுல 3 ஆயத்து இருக்கு. இதை மட்டும் நல்ல பாடமாக்கிக்குங்க. மடக்கி 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 இதே சூரத்தை ஓதுங்கள். குர்ஆன் ஓதின சவாபு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இது ஒரு முக்கியமான விஷயம் என்பதற்காகத்தான் நான் சொல்ல நினைத்தேன். 2வதாக இன்றைய ஹுத்பா பிரசங்கம் தந்த சுருக்கத்தை, தத்துவத்தை, கருத்தை நாம் மீட்டி ஒருக்கா பார்த்துக் கொள்வோம். யா ஐயுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவ் இலா திக்ரில்லா. வெள்ளிக்கிழமையில் ஜும்ஆவுக்காக அழைக்கப்பட்டால் ஃபஸ்அவ் இலா திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய திக்ரில், அல்லாஹ்வுடைய வணக்கத்தளவில், அல்லாஹ்வுடைய ஞாபகம் செய்கின்ற அளவில் நீங்கள் விரைந்து போங்கள். விரைந்து செல்லுங்கள். இத தப்லீக் ஜமாத்து காராக்கள் தவறா புரிஞ்சுக்கிட்டார்களோ என்னமோ தெரியல. நான் பெரும்பாலும் கொழும்பு வெள்ள கண்டிருக்கிறேன். தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவர்கள் வெள்ளிக்கிழமையில பள்ளிக்கு போகும்போது மிச்சம் அவசரமாக ஓடி ஓடி போகிறார்கள். ஏன் ஓடிப்போகிறார்கள் என்று நான் ஒரு தப்லீக் ஜமாத்து காராளுகிட்டேயே கேட்டேன். தப்லீக் ஜமாத்து காராக்கள் எல்லாம் ஜும்மாவுக்கு போகும்போது கொஞ்சம் அவசரமா வேகமாக ஓடி ஓடி போறார்களே, ஏன் என்று கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு, அல்லாஹ்வுடைய விக்கிர அளவில், அல்லாஹ்வை இபாதத்தை செய்வதற்கு நீங்கள் விரைந்து செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். அப்ப மெல்ல மெல்ல போகாதங்க, கொஞ்சம் விரைவாக போங்கள் என்று அல்லாஹ் தானே சொல்லி இருக்கிறான். ஆகவே நாங்கள் விரைந்து செல்கிறோம் என்று சொன்னார்.
அதற்கு கருத்து அப்படி இல்லை. என்றால் செல்லுங்கள் என்ற அர்த்தம், விரைந்து செல்லுங்கள் என்ற அர்த்தம் இல்லை. நீங்க விரைந்து ஓடி ஆரஞ்சு என்று வச்சுக்குவோமே, இடையில ஒரு அடி விழுந்துட்டீங்க, ஓடி ஆறக்குள்ள என்ன செய்யும், கால் தடமாறு இடையில ஒரு அடி விழுந்துட்டீங்க, தலை உடைஞ்சு போச்சு, எட்டு தையல் பத்து தையல் போனது ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயாச்சு. அந்த டாக்டர் ஒரு தமிழ் ஆள், காதிரு அல்ல ஒரு சிங்கள் ஆள், என்னடா அம்பி பள்ளிக்கு ஏறி போகும்போது ஓடி போனாரு விழுந்துட்டாரு தலை உடைஞ்சு போச்சு. உங்களோட மார்க்கத்தில் பள்ளிக்கு ஓடி போயா சொல்லிருக்கி, ஓடி போகத்தான் குருவான் சொல்லிருக்கி, என்ன குருவாண்டா இது, ஓடி போக சொன்னதுல தலை உடைஞ்சு இன்றைக்கு எட்டு தையல் உனக்கோ, அது என்னடா மார்க்கம், அது என்னடா குருவான், அவன் கேட்பானா இல்லையா, கேட்பான். அதற்காக நபியல்லாஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள், நீங்கள் பள்ளிக்கு வணக்கத்திற்காக செல்லும் போது அமைதியாக செல்லுங்கள் என்றார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகார், கண்ணியமாகவும் அமைதியாகவும் போங்கள் என்று சொன்னார்கள். விரைந்து ஓடாதீர்கள் என்ற கருத்து இந்த திருக்குர்ஆனில் வந்துள்ள ஃபஸ்அவ் என்ற வசனத்துக்கு என்ற சொல்லுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்றுதான் அர்த்தம் கொடுக்க வேண்டுமே தவிர விரைந்து செல்லுங்கள் என்ற அர்த்தம் கொடுக்கக்கூடாது. காரணம் நபியல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ் எங்களுக்கு தெளிவாக விளக்குகிறது, அலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வகார், நீங்கள் பள்ளிக்கு செல்லும் போது அமைதியையும் கண்ணியத்தையும் கடைபிடியுங்கள். ஹவுதுல ஒவ்வொருத்துக்கு நிக்கிறீங்க, எத்தனை பேரும் நீங்க மாத்திருப்பீங்க, கூடுதலாக தப்லீக் ஜமாஅத்தில் உள்ளவர்களை பார்த்திருப்பீங்க, ஹவுதுல ஒவ்வொருத்துக்கு நிக்கிறீங்க, ஜமாஅத்து நடக்குது பள்ளிவாசலுக்குள்ள, ஐங்கால தொழுகைக்கான ஒரு ஜமாஅத்து நடக்குது, இஷா தொழுகைக்கான ஜமாஅத்து நடந்து கொண்டிருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். ஹவுதுல வந்து குண்டினால் பார்க்காரு ஜமாஅத்து நடக்குது, அவசரமா அவங்க கொடுக்காரு அவரு, ஏன் ஜமாஅத்தை போய் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கம் தான் மனுஷனுக்கு. ஜமாஅத்து முடிவதற்குள் அந்த ஜமாஅத்துடன் தானும் சேர்ந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அவசரமாக ஒழுங்கெடுக்காரு. அவசரமாக ஒழுங்கெடுத்துட்டு நிமிந்து பார்க்காரு, இமாம் ருக்குவில் நிற்காரு, ருக்குவில் நிற்கக்குள்ள போய் சேர்ந்தால்தானே எங்களுக்கு அந்த ரக்காத்து கிடைக்கும். ருக்குவிலிருந்து நிமிந்து சனி அல்லாஹ் லிமன் ஹமிதா என்றதுக்கு பிறகு போய் சேர்ந்தால் அந்த ரக்காத்து கிடைக்குமா, கிடைக்காது. ஆகையினால ஒவ்வொருத்திட்டு பார்த்தாரு, இமாம் ருக்குல நிக்காரு, ஒவ்வொருத்த தண்ணிக்கால் ஈரக்கால் பள்ளிக்கு மாம்பிள் போட்டிருக்கி, அவர் ருக்குல இருந்து நிமிர்வதற்கிடையில நாம போய் சேர்ந்துக்குவோம் என்று ஓடி வந்த வாக்கலால் அக்பரங்கக்குள்ள கால் சறுக்கி விழுந்துட்டான். அதனால மார்க்கத்தில் சித்தகு என்று சொல்லக்கூடிய சட்டக்கலையிலே சொல்கிறார்கள், நீ ஜமாத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஓடாதே, ஓடுவது மக்ரூஹு, விரும்பத்தக்கதல்ல, வெறுக்கப்பட்ட விஷயம். நீ ஒன்று எடுக்கா போல ஒன்று எடு அப்பா, நீ மெல்ல மெல்ல போறா போல போ, உனக்கு நசீப் இருந்தால் அந்த ஜமாத்து கிடைக்கும், நசீப் இல்லையா கிடைக்காது. நீயத்தில் முஃமின் கைரும் மின் அமலி, ஒரு மூமினுடைய எண்ணம் அவனுடைய நீயத்து அவனுடைய அமலை விட மேலானது. ஆகையினால நீ நீயத்திரும்பி சென்றா நாம ஜமாத்து அடைஞ்சு கொள்ளணும் என்று நீ வந்தாய், தவறி போச்சா உனக்கு அந்த ஜமாத்துடைய நன்மை கிடைக்கும். ஆகையினால அந்த மாதிரி செய்யக்கூடாது. அப்ப என்ன அர்த்தம், ஐங்கால தொழுகைக்கு நீங்க வந்தாலும் சரி, ஜும்மாவுடைய தொழுகைக்காக நீங்கள் வந்தாலும் சரி, அலைக்கும் பிஸ்ஸகீனா, அமைதியாகவும் கௌரவமாகவும் கண்ணியமாகவும் பாருங்கள், ஓடி பதறி விழுந்து வராதீர்கள்.